தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் அறிகுறிகளுடைய சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிருங்கள். ரணில் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். வசந்த முதலியே கல்கிசையில் பரபரப்பு. வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்களால் ஒருவர் சுட்டுக்கொலை. தமிழர்களுக்கு செய்ததை தெற்கு மக்களுக்கு செய்ய முற்பட வேண்டாம். நாடாளுமன்றில் பகிரங்க எச்சரிக்கை. உண்டியல் முறையின் கீழ் பெருந்தொகை பணத்தை பரிமாற்றிய நபர் கைது. ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. ரத்மலானியில் வீடு புகுந்து ஒருவர் சுட்டுக்கொலை. ரஞ்சன் ராமநாயக் விரைவில் விடுதலை. இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. அரசாங்க கொடியை துஷ்பிரயோகம் செய்தவரை கைது செய்ய நடவடிக்கை. ஜனாதிபதி மாளிகையில் மீட்கப்பட்ட பெருந்தொகை பணத்தை எண்ணிய நபர் கைது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்று அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் கடந்த சில நாட்களாக கோவிட் தொற்று மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ள சிறுவர்களுக்கு காய்ச்சலுடன் இருமல், தடிமன் மற்றும் தொண்டை உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் வீதம் அதிகரித்துள்ளது. இவ்வாறு அறிகுறிகள் தென்படும் சிறுவர்களில் கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்படும் வீதம் அதிகரித்துள்ளது. பாடசாலைகள் மீள ஆரம்பி நிலையில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை காணப்படுகிறது. எனவே தொற்று அறிகுறிகள் காணப்படும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு பெற்றோரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். தற்போது கோவிட் தொற்று மிக வேகமாகவும் இலகுவாகவும் பரவக்கூடிய சூழலே காணப்படுகிறது. கோவிட் பரவல் மீண்டும் தீவிரமடைவதை தடுப்பதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது இன்றியமையாதது என கூறினார். அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இல்லை என பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் வசந்த முதலியே தெரிவித்தார். யார் என்று சொன்னாலும் நாட்டு மக்களுக்கான போராட்டம் காலிமுகத்திடலில் தொடரும் எனவும் அவர் கூறினார். கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் போராட்டக்காரர்களுக்கான இடம் ஒதுக்கப்படும் என அரசாங்கத்தின் பொது பிரதிநிதிகள் கூறுவது தொடர்பில் வினவிய போதே இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி, எரிவாயு நெருக்கடி உள்ளிட்ட நாட்டின் எரியும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு வழங்காமல் மக்களை அடக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்திற்காக விகார மகாதேவி பூங்காவில் இடம் ஒதுக்கப்படும் என அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவும் அவர் கூறினார். கல்கிச போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்மலான சில்வா மாவட்ட பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். வீட்டுக்குள் நுழைந்த இருவர் வீட்டில் இருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த குறித்த நபர் கலபுவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். ரத்மலான சில்வா மாவட்டத்தில் வசிக்கும் 30 வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதியை இவ்வாறு உயிரிழந்தார். கொலை கட்டி 56 ரக துப்பாக்கியே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் கொலைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என போலீசார் கூறினர். அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி அன்று வடக்கு மக்களுக்கு செய்ததை இன்று தெற்கு மக்களுக்கு செய்ய முற்பட வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அனைத்து பிரச்சினைகளுக்கு மூல காரணியாக உள்ளது எனவும் அவர் கூறினார். போராட்டத்தை தவறாக சித்தரிப்பதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும், போராட்டம் மற்றும் போராட்டக்காரர்கள் தொடர்பில் தற்போது மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடப்படுகின்றது. போராட்டத்தை தவறாக சித்தரிப்பதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். போராட்டம் மற்றும் போராட்டக்காரர்கள் தொடர்பில் தற்போது மாறுபட்ட கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. போராட்டத்தை தவறான முறையில் சித்தரித்து முன்னோக்கி செல்வதனை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு முரணாக செயற்படுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துகளும் கிடையாது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். முறைமை மாற்றம், அதாவது சிஸ்டம் சேஞ்ச் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நாடாளுமன்றமும் முழுமையாக மாற்றமடைய வேண்டும் எனவும் அவர் கூறினார். வெலிகம பிரதேசத்தில் உண்டியல் முறையின் கீழ் வெளிநாட்டு பணத்தை பரிமாற்றிக் கொண்டிருந்த நபர் ஒருவரை விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். வெலிகம கல்போக்க பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த நபர் சிக்கியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் உண்டியல் முறையின் கீழ் வெளிநாட்டு பணத்தை மாற்றியமைக்க கல்போக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பணத்தின் மொத்த பெறுமதி 1,67,00,000 ரூபாவை அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அமைதியான முறையில் போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு சகலருக்கும் அனுமதி உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அதே உரிமை உண்டு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டின் அமைப்பை மாற்ற வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களின் கோரிக்கையாக இருந்தது. அதனை தானும் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று பிற்பகல் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் வேளையில் தான் ஜனாதிபதியாக பதவியேற்றதாகவும், பொருளாதார சவால்களை முறியடித்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் கூறினார். கம்பகா நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாதாள உலக குழு உறுப்பினர் பாஸ்போர்ட்டா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த பாஸ்போர்ட்டா என அடையாளம் காணப்பட்ட நபர் மீது இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலைக்கு சட்டம் அதிபரின் மேலும் ஒரு பரிந்துரை ஆவணம் தேவை என தெரிவித்த ஹரின் பெர்னாண்டோ, அது கிடைத்தவுடன் ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை கடிதத்தில் ஜனாதிபதி கையொப்பமிடுவார் எனவும் கூறினார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சபரகமு, மத்திய, வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். காலிமுகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ கொடியை ஏந்திய நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் விசாரணை ஆரம்பித்தனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு வீடியோ ஒன்றில் குறித்த நபர் படுக்கையில் படுத்திருந்தவாறு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியை போர்வையாக பயன்படுத்துவதனை காட்டுகிறது. அத்தோடு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியை தீயிட்டு அளிப்பதாகவும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது. காலிமுகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி காலிமுகத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையின் போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டிருந்தனர். இதன்போது அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் 6 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குறித்த போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் பெருந்தொகை பணம் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.